الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்பிற்கும் அல்லாஹுவின் நேசத்துக்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, சிறார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை சமர்ப்பிக்க ஆரம்பிக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரியவர்களே, திருக்குர்ஆனில் 114 சூராக்கள் இடம்பெற்றிருக்கின. அதிலே உலக முஸ்லீம்களால் அதிகம் ஓதப்படக்கூடிய ஒரு சூரா தான் சூரத்துல் துஹா. இந்த சூராவை பெரும்பாலான முஸ்லீம்கள் மனநம் செய்து அன்றாடம் தொழுகையிலே ஓதி வருகின்றார்கள். இந்த சூரத்துல் துஹா, வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக்க ரப்புக வமா கலா, இந்த சூரா 11 ஆயத்துக்களை கொண்டிருக்கிறது. அதிலே 40 வார்த்தைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த 40 வார்த்தைகளும் செய்யக்கூடிய சாதனைகள், அது தரக்கூடிய பலன்கள் அலாதியானது, ஏராளமானது. சூரத்து துஹா தரக்கூடிய, அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 10 பலன்களை நாம் பார்க்கலாம். முதலாவது இசாலத்துல் ஹம். சூரத்து துஹாவை யார் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கவலையை கஷ்டத்தை நீக்கி விடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்து முஸம்மில் இறங்கியது, சூரத்துல் முதஸ்ஸில் இறங்கியது, அடுத்ததாக தொடர்ந்து 15 நாட்கள் வஹியே வரவில்லை. வஹி வராத செய்தியை அறிந்த அபூ லஹபுடைய மனைவி அவுரா பின்த் ஹர்ப் என்று சொல்லக்கூடியவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து கேலி கிண்டலாக பேசினார். யா முஹம்மத், லாருஜு ஐயக்கூன ஷைத்தானுக்க கத தரக்கக்க, முகமதே உம்முடைய ஷைத்தான் உண்மை கைவிட்டதாக நான் நினைக்கிறேன். அந்த அவுரா என்ற பெண்மணி நினைத்து கொண்டார்கள், வஹி என்பது ஜின்னு ஷைத்தான் மூலமாகத்தான் ஓதப்படுகிறது. அதனால்தான் இப்படி சொன்னார்கள், முகமதே உண்மை ஷைத்தான் கைவிட்டு விட்டதாக நான் நினைக்கிறேன், அதனால்தான் உனக்கு வஹி வரவில்லை என்று ஒரு கிண்டலாக கேலியாக பேசினார். மக்கத்து காபிர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி நின்று போனதை, தொடர்ந்து வஹி வராதை நினைத்து அவர்களும் கேலிக்கின்றதாக பேசினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே மனக்கவலையோடு இருந்தார்கள், மன கஷ்டத்தோடு இருந்தார்கள். 15 நாளுக்கு பிறகு அல்லாஹ் பெருமானாருடைய கவலையை போக்குவதற்காக வேண்டி, அவருடைய மனதிலே ஏற்பட்ட அந்த கஷ்டத்தை போக்குவதற்காக வேண்டி சூரத்து வஹாவை அல்லாஹ் இறக்கி வைத்து பெருமானாருக்கு சந்தோஷத்தை கொடுத்தான். சத்தியமாக இரு சூடுகின்ற இரவின் மீது சத்தியமாக நபிய நாயகமே, உம்மை இறைவன் கைவிடவும் இல்லை, உம்மை கோபிக்கவும் இல்லை என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த சூராவை இறக்கி வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன அமைதியை கொடுத்தான். நாமும் இந்த சூராவை ஓதினால் நம்முடைய கவலையெல்லாம் நீங்கி நமக்கு மனதிலே சுபிச்சமும் அமைதியும் ஏற்படும். இதனுடைய இரண்டாவது பலன் லா சிர்கத்தை. யார் சூரத்துல் துஹாவை ஓதுகின்றாரோ அவருடைய வீட்டிலே பொருள்கள் திருடு போகாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கரஅ சூரத்துல் துஹா சப்அ மஹராத் இந்த துலூஇ ஷம்ஸி வ குருபி ஷம்ஸி லா யஸ்ரிகு ஸாரிகுன் வ யஜிது ஃபீ பைதிஹி சூரா மின் ஹதீத். எந்த ஒரு மனிதன் காலை சுபுஹ் நேரத்திலே அல்லது மாலை மகரிப் நேரத்திலே சூரத்துல் துஹாவை 7 முறை ஓதுகின்றாரோ அவருடைய வீட்டிலே திருடன் திருடமாட்டான். அப்படியே திருட வந்தாலும் அவனுடைய வீட்டிலே ஒரு இரும்பு சுவரைத்தான் அவன் தடுப்பாக பெற்றுக்கொண்டு அந்த திருடன் கை செய்ததோடு திருவிடுவான் என்று இதனுடைய பலனை சொல்கின்றார்கள். நம்முடைய வீட்டிலே பொருளெல்லாம் திருடு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சூரத்துல் துஹாவை நாம் காலையிலே மாலையிலே ஓதி வர வேண்டும். இதனுடைய மூணாவது பலன் என்னவென்று சொன்னால், தஜீலு பி ஸிவாஜ். சூரத்துல் துஹாவை யார் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு விரைவாக நிக்காக நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு வீடுகளிலே ஆண் குமர்கள் இருக்கிறார்கள், பெண் குமர்கள் இருக்கிறார்கள். அவருடைய திருமணம் விரைவாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் சூரத்துல் துஹாவை ஓத வேண்டும் என்று உலமாக்கள் இப்படி சொல்கின்றார்கள். சூரத்துல் துஹாவை யார் ஒரு நாளைக்கு 40 முறை ஓதி வருகின்றாரோ,
ஒரு நாளைக்கு 40 முறை ஓதி வருகின்றாரோ அவருக்கு சீக்கிரமாக விரைவாக நிக்காக நடைபெறும் என்று சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இதனுடைய 4வது பண் லல் மர்து ஷதி, சூரத்து துஹாவை யார் ஓதுகின்றாரோ அவருக்கு கடினமான நோய் வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யத்குலுஹு வபாஉ வதாஉ, யார் சூரத்து துஹாவை ஓதுகின்றாரோ அவருக்கு கொள்ள நோய் வராது, காலரா நோய் வராது. இன்றைக்கு நம்மை பாலாப்படுத்திக் கொண்டு கொரோனா நோய், ஓமக்கேரா நோய் போன்ற நோய்கள்லாம் கொள்ள நோய் தான். அது வந்தவுடன் நம்முடைய உயிருக்கு கேரண்டியே கிடையாது, எப்போ உயிர் போகணும்னு தெரியாது. இப்படிப்பட்ட பெரிய பெரிய நோய்களெல்லாம் நம்மை அணுகாமல், நம்மை நெருங்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சூரத்து துஹாவை நாம் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இதனுடைய 5வது பலன் லா ஃபசாத், சூரத்து துஹாவை யார் ஓதுகின்றாரோ அவருடைய வீட்டிலே குழப்பம் இருக்கார், அவருடைய வீட்டிலே தெளிவு இருக்கும். நபிகள் நாயகம் சல்லாக வரைந்து சொல்வது சொன்னார்கள், யார் சூரத் துஹா ஓதுகின்றாரோ அவருடைய இல்லத்திலே ஃபசாது நுழையாது என்று சொல்லி காட்டினார்கள், அதாவது குழப்பமே வராது என்று சொன்னார்கள். இதனுடைய 5வது பலன் அஷ்ஷூல் வஅல்லாஹு ஹாஜத், யார் சூரத் துஹாவை ஓதுகின்றாரோ வேலை இல்லாமல் இருந்தால் அவருக்கு வேலை கிடைத்து விடும், அவருக்கு ஏதாவது தேவை இருந்தால் அதை நிறைவேற்றப்படும் என்று நாம் இதனுடைய பலனை பார்க்கின்றோம். இன்னைக்கு நிறைய பேர் வேலை இல்லாமலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சூரத் துஹாவை குறிப்பாக அதிலே வரக்கூடிய என்ற இந்த ஒரு ஆயத்தை மட்டும் 7 முறை அவர்கள் ஓதினார், தினமும் 7 முறை ஓதி வந்தார், வெகு சீக்கிரத்திலே அவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும், தொழில் அமைந்து விடும் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய 7வது பலன் சூரத்துல் துஹாவை யார் ஓதி வருகின்றாரோ அவர்களுக்கு இல்மோட ஹிக்மத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறார், அறிவோட நாணத்தையும் கொடுக்கிறார். அறிவு வேற, நாணம் வேற. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் யார் சூரத்து துஹாவை ஓதுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் நாணத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை நியமித்து வருகின்றார். அவர் விழிப்பிலையும் கற்றுக் கொடுப்பார், தூக்கத்திலையும் அவருக்கு நாண அறிவுகளை கற்றுக் கொடுப்பார் என்று இவருடைய பலனை சொல்லப்படுகிறது. 8வது இவருடைய பலன் அர்ருஸ்குல் வாசி, சூரத்து துஹாவை யார் ஓதி வருகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் விசாலமான உணவுகளை கொடுக்கிறார். குறிப்பாக அதிலே வரக்கூடிய ஒரு ஆயத் வல சௌஃபயோ தருவா, இதை எந்த ஒரு மனிதர் தினமும் 10 முறை ஓதி வருகின்றாரோ, எருசுகு உருவாக மாத்திரவர் அவர் தேடிய உணவை அவர் பெற்றுக்கொள்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அத்தோடு இந்த வலசோபுரியோட்டி கரப்புக்கு 10வதாவை ஓதிவிட்டு கீழே ஒரு துவா கேட்க வேண்டும், அல்லாஹ்யா ரவி யா முகுனி அஹ்னி ரினா லா ஹாஃபு பஅதஹு ஸஃப்ரா, யா அல்லாஹ் ஓ செல்வந்தரே, தேவையற்றவனே, என்னை செல்வத்தால் சீமனாக ஆக்கிவிடு, இதற்கு பிறகு நான் வறுமையே பார்க்கக்கூடாது. இந்த துவாவையும் சேர்த்து ஓதினால் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ரிஸ்கிலே நமக்கு விசாலத்தை கொடுக்கிறான், தாராளத்தை கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய 9வது பலன் அல்ஹம், யாருக்கு குழந்தை பேர் இல்லையோ அவர்கள் சூரத் துஹாவை தினமும் 3 முறை ஓதி வந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. இதனுடைய 10வது பலன் ரத்தத்தில் வால்லத்து, தவறிப்போன பொருளை சூரத் துஹாவை ஓதினால் பெற்றுக்கொள்ளலாம். அதில் வரக்கூடிய லாலம் பகதா, இந்த ஒரு ஆயத்தை மட்டுமே 7 முறை ஓதி அந்த இடத்திலே நாம் தவறிப்போன பொருளை, தவறிப்போன ஒரு வஸ்துவை நாம் இயற்றி செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறு வெகு விரைவிலே அதை நீட்டித் தருகிறான். பொதுகள் வீட்டில் இருந்தால் கூட பொதுகளை அல்லாஹ் வெளியாகி விடுவார் என்று இதனுடைய பலனை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சூரத்து உஹா என்பது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த சூறா. இன்னும் உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒரு கடையில் வியாபாரமே ஆக மாட்டேங்குது, பொருள்லாம் தேக்கமாக இருக்கு, வியாபாரம் ஆக மாட்டேங்குது. அப்படிப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாம் விற்று தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் சூரத்து துஹாவை 40 முறை ஓதி தண்ணீரிலே ஊதி அந்த பொருட்களிலே அந்த சரக்குகளிலே லேசாக தெளித்தால் அந்த சரக்குகள் எல்லாம் வெகு சீக்கிரத்திலே விற்று தீர்த்து விடும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் யாருக்கு சிகிரி இருக்கிறதோ, சூரிய மஞ்சள் இருக்கிறதோ, அவர்கள் 40 முறை இந்த சூரத்து துஹாவை ஓதிவிட்டால் அவருடைய சிகிரி நீக்கப்படுகிறது, அவருடைய வஞ்சம் தீர்க்கப்படுகிறது என்றும் சொல்கிறார்கள். ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து துஹாவை உலக முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் உள்ளதாக, மிக சக்தி வாய்ந்ததாக கொடுத்திருக்கின்றான். உலகக்காரி அப்துல் பாசித் அவர்கள் சூரத்து துஹாவை எவ்வளவு அழகான முறையிலே ஓதுவார்கள், அதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம்.
ஆரம்ப அந்த அஞ்சு ஆயத்துக்களை ஒரே மூச்சிலே ஓதி உலகமெல்லாம் அவர்கள் இந்த சூராவுடைய சிறப்பை போய் சேர்த்தார்கள் என்று சொன்னால் இந்த வல்லுஹா சூரா எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தக ரப்புக வமா கலா وَلَلْآخِرَةُ خَيْرٌ لَكَ مِنَ الْأُولَى وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى وَالضُّحَى وَاللَّيْلِ إِذَا سَجَى مَا وَدَّعَكَ رَبُّكَ وَمَا قَلَى وَلَلْآخِرَةُ خَيْرٌ لَكَ مِنَ الْأُولَى ولسوف يعطيك ربك فترضى. இவ்வாறு காரி அப்துல் பாசித்தவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த வல்லுஹா சூராவை முஸ்லிம்களுக்கு ஓதி காமித்து இதனுடைய வல்லமையை இதனுடைய சிறப்பை அந்த மக்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். எந்த நாட்டுக்கு போனாலும் சூரத்து வஹா, சூரத்து ஷம்சு, சூரத்து ரஹ்மானை ஓதாமல் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சூராக்களை அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த சூராக்களை நாம் மனனம் செய்து இதனுடைய சிறப்புகளையும் இதனுடைய சக்திகளையும் பெறுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.